வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மின்னூல் எடுத்து மின்னூல் வடிவம் வந்து பிடிஎஃப். மின்னூலில் பல வடிவங்கள் இருக்குது, இபெப் இருக்குது, மொபி ஃபார்மேட் இருக்குது, இப்படி இல்லைங்களா? பிடிஎஃப் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இணையத்தில் ஏறத்தாழ 20-25,000 தமிழ் நூல்கள் பிடிஎஃப் வடிவத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த மின்னூல் வந்து 10 பக்கம் உள்ளதாக எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு மின்னூல் வந்து உண்மையாலுமே இந்த மின்னூல் வந்து ஒரு 200 பக்கம் உள்ள மின்னூல். இது பதிப்பித்த ஆண்டு வந்து 1840, சரிங்களா? அதனால் 1840 டென் பேஜஸ்ன்னு நான் எழுதி வச்சுக்கிட்டேன் சுருக்கமாக. சரி, எப்படி இந்த பக்கத்தை குறைச்சேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு கருவி இருக்குது, அந்த கருவி வழியாக செஞ்சேன். பொதுவாக எந்த கருவியும் நீங்கள் லினக்ஸில் நிறுவிக்கும்போது டெர்மினல் முனையத்தின் வழியாக நம்ம நிறுவுவோம். ஆனால் சிறந்த வழி என்னன்னா, ஒவ்வொரு இயக்கத்தளம் லினக்ஸ் மின்ட் இயக்கத்தளம் நம்ம எடுத்துருக்கப்ப அதில் மென்பொருள் மேலாளரும் இருக்கும், சாஃப்ட்வேர் மேனேஜர் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா. இதை வந்து வலது மூலையில் பாருங்கள், சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் மேனேஜர் வந்து வழியாக நம்ம அது சொடுக்கும் போது அது எப்படி வரும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். உங்களுக்கு அதில் வந்து இப்படி இருக்கும், சரிங்களா? அதில் நீங்கள் இந்த சர்ச் தேர்டு கட்டத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா அது வந்து தேடி உங்களுக்கு இப்படி தரும், பிடிஎஃப் ஷஃப்லர்ன்ட்டு, சரிங்களா? அதை ரெண்டு தடவை சொடுக்குனீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன விவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இதில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா லான்ச் ரிமூவ்ன்னு இருக்குது. நீங்கள் நிறுவனா லான்ச் ரிமூவ்னு வரும், நிறுவலினா இன்ஸ்டால்னு வரும், பச்சை நேரத்தில் மட்டும் வரும். சரி, அதை நம்ம லான்ச் பண்ணுறோம். அது வந்துருச்சு. அது அதனால் இதை வந்து வந்த பிறகு நோ டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஷஃப்லர்னு காட்டுது இல்லைங்களா, மேலே பாருங்கள், நோ டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஷஃப்லர்னு காட்டுது. சரி, இதுக்கு வழக்கம் போல் ஃபைல் போகிறோம், ஆட் கொடுக்குறோம். நான் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும், அதனால் வந்து அந்த இடத்துல போய் அந்த பிடிஎஃப்பை தேர்ந்தெடுத்து கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்னு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா திறந்துக்கும் அது, சரிங்களா? அது உள்ளார வந்து இது மாதிரி பக்கங்கள்லாம் வந்துடும். உங்கள் கணினியோட திறனை பொறுத்து அது வேகமாகவோ மெதுவாகவோ இதில் வந்து பக்கம் தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக இது மாதிரி பிடிஎஃப் மேனிப்புலேஷன் அதுக்கு வந்து 8 GB ரேம் தான் சிறந்தது. அப்போ நம்ம விரைந்து பணிகளை முடிக்கலாம். இப்போ இந்த கருவியில் என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த பக்கங்களை நீங்கள் பார்க்கலாம், இது வரிசையாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம பெருசுப்படுத்தி பார்த்துக்கலாம் நம்ம. சரி, இப்போ நம்ம வந்து எல்லாம் வரிசையாக தான் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 10 எடுத்துக்கிட்டால் அது 9வது வந்து 4க்கு பக்கத்தில் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன். அதை தொட்டு சுடி அதை அழுத்திக்கிட்டு கொண்டு வந்து 10க்கு முன்னால் வச்சிடலாம், அதாவது 8க்கு அப்புறம் நம்ம வைக்கலாம். இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோடு மாதிரி வரும், அந்த இடத்துல போட்டான்னு அது கேட்குது, விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல அது உட்காந்துக்கும். சரியாக இப்படி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நீங்கள் செய்யலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு பக்கம் வேணாம் அப்படின்னா, இதை எந்த பக்கம் வேணாமோ அது சொடுக்கி அது விசைப்பலகையில் டெலிட் நீக்குக அப்படிங்கிற அந்த விசையை அழுத்தினீங்கன்னா அது நீங்கிடும். இப்போ அதில் 9 பக்கம் இருக்குது, முதல்ல 10 பக்கம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் எல்லாம் முடித்த பிறகு ஃபைல் போகிறேன், சேவேஸ் கொடுக்குறேன். இது வந்து 10 பேஜஸ் இல்லைங்களா, 10 பக்கங்கள் இல்லைங்களா, நான் 9 பக்கம் தான் இது வேணும் எனக்கு, 9 பக்கமாக மாற்றிருக்கோம் இல்லைங்களா. அதனால் 9 பக்கமாக அழுத்திக்கிட்டு சேமிக்கிறேன். இப்போ நான் சேமித்த பிறகு இந்த கருவியை பிடிஎஃப் ஷஃப்லங்கிற கருவியை முடக்கிடுறேன், ஆச்சுங்களா? முடக்கின பிறகு என்னுடைய அந்த கோப்பை எங்கே சேமிச்சினோ அந்த இடத்துல போய் திறந்து பார்க்குறேன். அதை 9 பேஜஸ் வந்து இங்கே 10 பேஜஸும் இருக்குது, 10 பக்கமும் இருக்குது, 9 பக்கம் உள்ள அந்த பிடிஎஃப்பும் இருக்குது. திறந்து பார்க்குறேன், ஒழுங்காக வந்திருக்கான்ட்டு. டாக்குமெண்ட் வியூவர்னு இருக்குது, இதில் எல்லாமே பார்க்கலாம். இதில் நீங்கள் பக்கத்தை பெருசாகவோ பெருசாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற விசையை அழுத்திக்கிட்டு மவுஸை வந்து முன்பக்கம் சுற்றிங்கன்னா பெருசாகவும் பின்பக்கம் சுற்றினீங்கன்னா சின்னதாகும். அப்படி செய்கிறேன், நான் பார்க்குறேன்.
உங்கள் கணினி வந்து இது வந்து 4GB RAM தான் அதனால் என்ன ஆகுதுன்னா இது மாதிரி லோடிங்னு வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சரிங்களா அதனால் வந்து இது மாதிரி பணிகளை வந்து இது மாதிரி நம்ம வந்து சுருக்கமாக அந்த PDF ஷாப்லர் வச்சு நம்ம வந்து செய்யலாம் வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாவது பக்கம் வந்துருச்சு மூணாவது பக்கம் நாலாவது பக்கம் உங்கள் கணினியோட திறனை பொறுத்து அது வந்து மெதுவாக வரும் சரிங்களா அது ஒன்பதாவது பக்கம் வந்துருச்சு இப்போ சரி மற்றும் ஒரு நுட்பத்தின் வழியாக சந்திப்போம் வணக்கம்